இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்ப்பா லவ் இதுல அனாமிக்கா அப்படின்ட்டு ஒன் லேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துல கனவு மனைவிக்குள்ள புரியல் இல்லாத காரணத்தால அந்த மனைவிக்கு ஒரு வயசு பையன் மேல ஆசைப்படுறாங்க இதனால அவங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அவங்க செஞ்சது சரியா தப்பான்னு சொல்ற படம்தாங்க இந்த படம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற ரெட் ஆக்கே கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ

வேலை எல்லா வேலையும் செஞ்சாலுமே மனசுக்குள்ள ஒரு திருப்தியே இல்லாம ஒரு மனுஷியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்ல போகணும் அப்படின்னா இப்போ நான் எதுக்காச்சும் ஒரு காரணத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பேன் நீங்க எதுக்காச்சும் ஒரு காரணத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு பாசத்துக்காக மட்டும்தான் இப்ப பிடிக்காத வேலையா இருந்தாலும் செய்வோம் பட் இவங்கள பொறுத்த அளவுக்கு இவங்க புருஷனும் அவங்கள்ட்ட சரியா பேசுறது கிடையாது குழந்தை இருந்ததுனால அதையும் நல்லா பாத்துருப்பாங்க பட் அதுவும் இல்ல இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லாத மாதிரி என்னடா மாதிரி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சமயத்துலதான் ஹீரோனியோட ஹஸ்பண்ட் ஏதோ சொல்ல வராங்க அந்த ஆளு அப்பயுமே ஏதோ ஒரு போன்ல காதல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் டக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணானா டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவனுமே ஷாக் ஆகி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோனியும் அதை ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு பிளாஷ் பேக் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி போகுதுங்க ஹீரோனிய கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் வந்து பாண்டிச்சேரிங்க இவங்களுக்கு டெய்லி எப்படி போகுது அப்படின்னா காலையில எந்த ஹஸ்பண்டுக்காக சமைக்கிறது மதியான அந்த ஹஸ்பண்டுக்காக டிபன் பண்ணி கொடுக்கிறது இது மட்டும் இல்லாம உடம்பு சரியாத மாமனாரையும் பாத்துக்கிற வேலைங்க இவங்க இந்த வீட்லயே இருந்ததால நிறைய டிப்ரெஷன் ஆயிருக்காங்க அதனால இவங்க ஒரு காபி கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஹீரோனியும் எப்பதும் போல ஹஸ்பண்டுக்கு டிபன் கட்டி கொடுத்துட்டு அவரு கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க வேலைக்கு கிளம்புறாங்க இவங்க எப்போதுமே அவங்க ஹஸ்பண்ட பேசணும்னு தான் நினைக்கிறாங்க பட் ஆனா அவரு எப்போதுமே பிஸியா இருக்கிறாப்புல இதே மனசு வருத்தத்துல வேலைக்கு கிளம்புறாங்க அந்த வேலையில இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க ஏதோ அவங்க கூட கொஞ்சம் பேசுறதால கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க இவங்க கடைக்கு எப்போதுமே ஒரு பையன் வருவாங்க அந்த பையனுக்கு அந்த கடையில வர பொண்ணுங்க போற பொண்ணுங்கலாம் ரொம்பவே குரு குருன்னு பாப்பாங்கன்னா இப்பாற்பட்டன்னு வச்சுக்கோங்களேன் இது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இவன ஒரு பக்கமா சைட் கூட அடிப்பாங்க அன்னைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்ட்டி போல படுவும் பயங்கரமா சாப்பிடுறாங்க இந்த சமயத்துல காசு கொடுக்கலான்னு ஹீரோயின் கிட்ட போறான் இதுக்கப்புறம் இந்த பையல ஹீரோனை கூப்பிட்டுக்கோங்க அவன் பையில இருந்த பரிச காணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான் இல்ல சார் யார் மூலயமாச்சும் கொஞ்சம்

ஒன்னும் பரவாயில்லடி நாளைக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோனி அந்த மோதரத்தை அவங்க யூஸ் பண்ற கல்லாப்பட்டியில போடுறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்தா சேஃப் கிடையாது உன் பரிசுலயே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஹீரோனியும் அவங்க பரிசுல வச்சுட்டு பஸ் ஏறதுக்காக கிளம்பி பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற கண்டக்டர் டிக்கெட் எடுங்க டிக்கெட் எடுங்க எப்ப பார்த்தாலும் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அந்த நேரத்துல தான் ஹீரோனியும் காசு எடுக்கிறதுக்காக பரிசுல கையை விட அந்த பரிசு அவ்வளவு பெருசு ஓட்டையா இருக்கு ஹீரோனியும் அந்த பரிசு குள்ள அந்த மோதரத்தை வச்சிருந்தாங்க பரிசே ஓட்டையா இருக்கிறதால மோதரத்தை காணும் பதறி போறாங்கங்க உடனே பஸ் நிப்பாட்டியே அங்கேயும் இங்கேயும் போய் பாக்குறாங்க அந்த மோதரம் கடைசி வரையும் கிடைக்கலங்க ஹீரோனி மனசுக்குள்ள நாளைக்கு வந்து காசு குடுத்துட்டா அந்த மோதரத்தை கேப்பானேன்ட்டு அந்த தாட்டு மட்டும் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மோதரம் நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நம்மளோட மூணு மாசம் சேலரி ஆச்சு இதெல்லாமே ஹஸ்பண்ட் சொன்னா படு பயங்கரமா கோவப்படுவானே அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்கங்க ஹீரோனியா அடுத்த நாள் எப்போதும் போல அந்த பஸ்ல வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லி பண்ணிடுறாங்க நடந்த விஷயத்தை அடியே அந்த மோதலம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா உன் மூணு மாசம் சேலரி ஆச்சு இல்லனா உங்க புருஷன் சொல்லிடுறியா அப்படின்னு கேக்குறாங்க நீ அந்த ஆள்கிட்ட சொன்ன வச்சுக்கோ இருக்கிறத விட பெருசா ஆட ஆரம்பிச்சிருவா முடிஞ்ச அளவுக்கு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஹீரோவும் வரான் நேத்தி பாக்கி வச்சிருந்த காசை கொடுத்துட்டு மேடம் என் மோதரத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறான் சார் சாரி சார் உங்க மோதரம் நான் வீட்லயே மறந்து வச்சிட்டேன் நாளைக்கு கண்டிப்பா உங்க மோதரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் உங்க நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் போல ஆனா எதுக்கு இந்த மேப் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல அவர் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காப்புல இந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியில இருக்கிற காயிங் பெல் அடிக்குதுங்க அது யாருன்னு பார்த்தோம்னா ஹீரோனி தான் வந்திருக்காங்க இந்த சமயத்துல அவன் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாப்புல ஹீரோவும் ஹீரோனிய கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு நீங்க எத்தனை நாள் எனக்கு டீ போட்டு கொடுத்துருக்கீங்க இப்போ நான் செம்ம டீ போடுறேன் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றான் டீ போடுறதுக்காக உள்ள போறான் ஹீரோனி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல தான் ஹீரோனியே சார் மன்னிச்சுக்கோங்க சார் உங்களோட மோதரத்தை

வேலை இவனை எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு மன நிம்மதியோட வீட்டுக்கு போறாங்க கீழணி வரத்துக்கு ரொம்ப லேட்டா இருந்ததால அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டது எல்லாமே அப்படியே அப்படியே வச்சுட்டு அவரு தூங்க போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு செம்ம காண்டாவது என்னைக்கே ஒரு நாள் தானே நான் லேட்டா வரேன் இந்த வேலை கூட அவன் செய்ய மாட்டானே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோனிக்கும் அந்த மாச சம்பளம் வருது ஹீரோவை பார்த்து இந்த காசை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க ஹீரோவும் எப்பவும் போல அவன் டீ போட்டு வந்து ஹீரோயினிக்கு கொடுக்குறான் இந்த சமயத்துலதான் ஹீரோ வந்து எதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான் நான் இங்க படிக்கிறதுக்காக வந்தேன் இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஸ்டடிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இங்க இருந்து காலி பண்ணி போயிருவேன் இது என் கசினோட வீடு தான் அப்படின்ட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோனி இதெல்லாம் கேட்டு இவன்ட்டு எப்படி நம்ம காசு கொடுக்கறது அப்படின்ட்டு தயங்கி தயங்கி அந்த காசையும் கொடுத்துட்றாங்க ஹீரோ என்ன சொல்றா அப்படின்னா நீங்க காசுனா எனக்கு கொடுக்க வேணாம் நான் பண்ணதுதான் தப்பு நான் அன்னைக்கு காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்ததுன்னா அந்த ரிங் தொலைஞ்சு போகாது நீங்களும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்கல்ல இந்த காசுனா எனக்கு வேணாம் உங்க அன்பு மட்டும் போதும் உங்க நட்பு எனக்கு போதும் இந்தாங்க உங்க காசு அப்படின்னுட்டு அவங்கள்ட்டயே காசை கொடுத்துட்டு சம்மர் ஜெண்டுலா நடந்துக்கிறான் ஹீரோனி இந்த ஒரு விஷயத்துல அவன் மேல ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க ஹீரோவும் எப்போதும் போல அந்த கடைக்கு போய் காபி குடிச்சிட்டு பில்லு கட்டுறதுக்காக போற ஹீரோனு என்ன சொல்றாங்கன்னா நீங்க பில்லு எல்லாம் கொடுக்க வேணாம் இந்த பில்லை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னுட்டு அவங்களும் சொல்றாங்க ஹீரோ எவ்வளவு தான் காசு கொடுத்த ட்ரை பண்ணாலும் வேணான்னு சொல்லிடுறாங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா நான் தான் அப்பயே சொன்னேன்ல அவன்தான் ஹீரோ அப்படின்ட்டு உடனே

இந்த சமயத்துல தான் ஹீரோனி எய்தாப்ல இருக்கிற கீபோர்ட பாக்குறாங்க உடனே ஹீரோ கிட்ட கேக்குறாங்க உனக்கு கீபோர்டு எல்லாம் வாசிக்க தெரியுமா அப்படின்ட்டு அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆனா படு பயங்கரமா வாசிப்ப வாசனா உங்களுக்கு மே மறந்து போகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் கீபோர்ட வாசிக்க ஆரம்பிக்கிறா ஹீரோனியும் பாத்துட்டு இன்னும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டுல நீ தனியா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நான் ப்ராஜெக்ட்காக தனியாதான் இருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நாள்லயோ நாலு நாள்லயோ இந்த ஊரு விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றான் உடனே

தெரியாதுங்க ரொம்பவே பிடிச்ச ஒன்னா இருக்கு அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப இது எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் எத்தனையோ வாட்டி நெருங்கி நெருங்கி வரப்ப அவர் வேலை வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த ஒரு பாசனை எல்லாமே இவன் தரான் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோனிக்கு ஹீரோவ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க இந்த ஒரு சமயத்துல தான் ஹீரோனியும் அவங்க ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருக்கிறப்ப தெரியாம கைப்பற்றுறது ஹீரோவ லவ் பண்றதால அவங்க ஹஸ்பண்ட் இருந்து ரொம்பவே விலகி நிக்கிறாங்க இந்த ஒரு சமயத்துலதான் ஹீரோ கிட்ட இருந்து ஐ மிஸ் யூ ஒரு மெசேஜ் வருது இத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு தூங்குறாங்க அடுத்த நாள் ஹீரோ நீ எப்பதும் போல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோவும் வந்தாடுறான் உடனே ஹீரோ என்ன சொல்றானா அக்கா உங்களை நான் ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோனிக்கு படு கோவங்க உடனே ஹீரோ பக்கத்துல வந்து ஏண்டா உனக்கு நான் அக்காவா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேருமே தியேட்டருக்கு போறது பீச்சுக்கு போறதுன்னு ஒன்னாவே சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோனியும் வேலை பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோ வீட்டுல வரதே வாடிக்கையா வச்சிருக்காங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோக்காக ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஏதோ ஒரு பார்சல் வருவான் அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க இது ரெண்டு மூணு வாட்டி நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதுல என்ன இருக்குன்னு கேட்டிருந்தாலும் ப்ராஜெக்ட் தான் சொல்லுவான் அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன லவ் பண்றியா என்னன்னா எனக்கு தெரியாது ஆனா நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன் உடனே ஹீரோன்னு சொல்றான் நான் ஊருக்கு கிளம்ப போறேன் நீ என்கூடயே வந்துரு அப்படிங்கறாங்க இந்த சமயத்துலதான் ஒரு போன் கால் வருது ஹீரோ படு பயங்கரமா கோவப்படுறாங்க ஹீரோனையும் பொறுமையார் பொறுமையான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோனிய ஒரு கட்டத்துல தள்ளி விட்டுறான் அவங்களும் இத நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க நீ யாரு மேல இருக்கிற கோவத்தையை என் மேல காமிச்சுகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோனி பேச பேச ரொம்பவே அசிங்க அசிங்கமா திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோனியும் கோவப்பட்டு அந்த இடத்திட்டு கிளம்பிடறாங்க ஹீரோனி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்பவே ஃபீல் பண்றான் உடனே ஹீரோனிக்கு கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறான் ஹீரோனி பிளாக் லிஸ்ட்ல போட்டுறாங்க இந்த ஒரு விஷயம் நடந்ததால வேலை கூட ரெண்டு மூணு நாளா போறது இல்ல ஹீரோனிக்கு ஒரு பக்கத்துல ஏதோ வெறுத்து போன மாதிரி தெரியுது இந்த சமயத்துல ஹீரோனோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி உங்க ரெண்டு பேத்துக்கு என்னடி பிரச்சனை அவன் தினமும் வந்து உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோனியும் ஹீரோனி ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோனி சொல்றாங்க எனக்கு அவனுக்கும் இந்த மாதிரி லவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க உடனே அவங்களும் சொல்றாங்க உன்னோட சின்ன பையன்டி அவன் எப்படி இது அப்படின்ட்டு ஹீரோனி சொல்றாங்க அதனாலதான் நான் விலகி வந்துட்டேன் இதுக்கப்புறமேட்டுக்கு நான் அவனை பார்க்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோனி வீட்ல யாரும் இல்லாத சமயத்துல ஹீரோவும் உள்ள உள்ள வந்தாராம் ஹீரோவும் கேக்குறான் நீ ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேற இன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் வந்தாருனா நடந்தது எல்லாத்தையும் சொல்லி நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் ஹீரோ நீ வெளியில போ வெளியில போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல யாரோ கதவு தட்டுறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோனியோட ஹஸ்பண்ட் தான் அந்தாலும் உள்ள வரா ஹீரோ என்ன சொல்றானா சார் நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும் பிளீஸ் சார் சத்த கேளுங்க அப்படின்னு சொல்றான் உடனே ஹீரோனிக்கு பதறி போகுதுங்க இவனு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஹீரோனிய பார்த்தா மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு இவன் என்ன சொல்றானா அவங்க பைப் சரி பண்ண வந்த சார் பைப்புக்கு ஜாமான் இன்னும் வரலையா கடகாரங்கள்ட்ட கேட்டேன் உங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வர முடியாது சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் ஹீரோனியோட ஹஸ்பண்டும் எதுவுமே பேசாம இதுனா என்னமா வேற யாரையா பாத்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போறாரு இன்னுமே ஹீரோனி மேல துளி கூட சந்தேகம் இல்லாத ஒரு நல்ல மனுஷனா தாங்க இருக்காரு அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோ இந்த மாதிரி பண்ணதால ரொம்பவே அவன் மேல லவ் ஆயிடுதுங்க அடுத்த நாளும் ஹீரோ வீட்டுக்கு போறாங்க ஹீரோ ஊருக்கு போறதுக்காக

சொல்றாங்க அந்த கல்லாபெட்டி கீழ ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்கேன் அது வந்து நாளைக்கு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிளம்புறாங்க இந்த ஒரு சமயத்துலதான் ஹீரோனியே அந்த நியூஸ பாக்குறாங்க அந்த நியூஸ்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹீரோனி இன்ன வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு காபி கடையில அந்த காபி கடையில பாம்பு விடிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அதே ஊர்ல மூணு இடத்துல வெடிச்சிருக்கு இதுக்கு காரணமானவங்க போட்டோஸ்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மூணு பேருமே யாரு அப்படின்னா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோ வரைபடத்தை காமிச்சு இவனை தான் தேடப்படுற ஆளா அந்த நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்டு பேச்சு மூச்சே இல்லாம நிக்கிறாங்க இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ காட்டுறப்ப அவன் ஒரு மேப் பாத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லி இருப்போம் இல்லையா சிவில் இன்ஜினியர்னா கிடையாதுங்க எந்தெந்த இடத்துல பாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இது மட்டும் இல்லாம அடிக்கடி ஒரு பார்சல் ஹீரோனு கிட்ட இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்லுவான் இல்லையா அது என்ன பார்சல் அப்படின்னா இந்த பாம்பை தயாரிக்க வேண்டிய பொருள் எல்லாமே அந்த பார்சல்ல தான் ஒருத்த கொடுப்பான் அதை தான் ஹீரோனி மூலயமா எடுத்துட்டு வந்துட்டு கொடுத்திருப்பான் இந்த கடைசியா ஹீரோனி கிட்ட ஒரு பெரிய பொட்டியா கடைகில கொடுத்திருப்பான் அதுவும் பாமு தான் ஹீரோனி இதெல்லாம் நினைச்சு நம்ம எடுத்துட்டு போன பார்சல் எல்லாம் பாமு தானா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளும் சம்பந்தப்பட்டிருக்கோமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஹீரோனி எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க இவன் கூட இவ்வளவு நாள் நம்ம பழக வச்சுக்கிட்டோம் இவன் கூட தான் ஓடி போட ஆசைப்பட்டிருந்தோமா ஹீரோனி அவங்க கூட போறதுக்காக தான் உங்க ஹஸ்பண்ட பேச வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் எல்லாம் நடந்திருக்கும் நல்ல வேளை நம்ம சொல்லல நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி இதுக்கு இதுக்கப்புறமேட்டுக்கு அவரை விட்டு பிரிய கூடாது நம்ம வாழ்க்கையில நஷ்டமோ கஷ்டமோ இவரு கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இதோட இந்த படம் முடியுதுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்தாம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவை நல்ல கதைக்களத்தோட சந்திப்போம் பாய் பாய்